ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உனக்குள் நீ. இன்றைக்கி உனக்குள் நீக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்மளோட மனமும் ஹாப்பியாக இருக்கணும், வீடும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த சிம்பிளாக பார்க்க போகிறோம். வாங்க உனக்குள் நீக்குள்ளே போகலாம். மனதில் வழிபாடு, அதாவது தியானம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் மனதின் வழிபாடு. அதாவது மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழிபாடு கடவுளை அறிதல், கடவுளின் துணை கொண்டு நம்ம வாழ்வில் அத்தனையும் செய்கிறது, அந்த பக்குவம் தான் மனதில் வழிபாடு. மனதில் வழிபாடு ப்ளஸ் சமுதாய இல்லற வீடு. சமுதாயமும் இல்லறமும் நல்லா இருக்கிறது இருக்கணும், அது ரெண்டும் சேரணும். சேர்ந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். வீடும் சமுதாயமும் நல்லா இருந்தால் தான் நாடு நம்ம இருக்கிற இடம் நல்லாயிருக்கும். மனதில் வழிபாடு ப்ளஸ் சமுதாயம் இல்லற வீடு சேர்ந்தது தான் சமுதாய இல்லற கோட்பாடு. சமுதாய இல்லற கோட்பாடு, அனைத்திலும் இருந்து ரசித்து நேர் வழியில் வாழ். இது அத்தனை விஷயத்திலுமே இருந்து ரசித்து நேர் வழியில் வாழ். மனதில் வழிபாடு ப்ளஸ் சமுதாய இல்லற வீடு சேர்ந்தது தான் சமுதாய வீடு கோட்பாடு. சரி வாங்க, தலைப்பின்படி நாம் வாழும் சமுதாயத்தில் அனைத்தும் சமமாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இடத்துல அனைத்துமே, இதில் இருக்கிற அத்தனையுமே சமமாக இருக்கணும். அதாவது கடவுள் ப்ளஸ் வீடு கடவுளின் வீடாக, கடவுள் ப்ளஸ் நாடு கடவுளின் நாடாக இருக்க வேண்டும். அதற்கு கோட்பாடு என்ற ஒன்று வேண்டும். அதாவது கடவுளையே வழிபட்டால், சாமியாராக சென்றால் வீடு நாட்டை யார் பார்ப்பது? வீடு நாட்டை பார்ப்பவர்கள் கடவுளை மறந்து தவறுகள் செய்தால் வரும் தலைமுறைகள் என்ன ஆவது? அதனால் வீடு சமுதாயம் மன வழிபாடு ஆன்மீகம்னு கூட சொல்லலாம். மூன்றும் ஒரே அளவில் இணைய வேண்டும். அதாவது வீடு சமுதாயம் ஆன்மீகம், இது மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். கோட்பாடுங்கிறது வீடு ப்ளஸ் சமுதாயம் ப்ளஸ் மன வழிபாடு, அதாவது ஆன்மீகம் இஸ் ஈக்குவல் டு நல்ல நாடு. நல்ல நாடுங்கிறது இது மூணும் சேரணும், வீடு சமுதாயம் ஆன்மீகம் மன வழிபாடு, இந்த மூணும் சேர்ந்து நல்ல நாடு. இதில் மன வழிபாடு அதாவது ஆன்மீகம் மறைந்து விட்டதால் நாடு கெட்டு விட்டது. இதை சரி செய்ய கோட்பாடு நியமனம் வேண்டும். கோட்பாட்டின்படி நடந்தால் குற்றங்கள் குறையவாவது செய்யும். கடவுள் வழிபாடும் அமைதியும் இல்லங்கள் தோறும் நிகழ வேண்டும். சரியது தவறியது என்பது வழிபாட்டின் மூலம் நமக்கு தெரியும். பிறகு வீடு நன்றாக அமையும். பிறகு நல்ல சமுதாயத்திற்கு ஒவ்வொரு வீட்டின் பெற்றோர்களும் பொது நல குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ராஜ தகுதி, அதாவது போதும் என்ற மனம், அதுதான் ராஜ தகுதி. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், இதுதான் ராஜா. ராஜாவோட குணம் ராஜா, தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும். இது பிச்சைக்காரன், பிச்சைக்காரனுடைய குணம், தனக்கு உண்டால் போதும் என்று நினைப்பது. இதில் எதன்படி குழந்தை வளர்கிறதோ அதன்படி தான் நாடும் அமையும். இதற்கு அடித்தளம் சரியாக அமைய வேண்டும். சுய ஒழுக்க மன வழிபாடு ஒவ்வொருவர் மனதிலும் வேண்டும். வீடும் சமுதாயமும் ஆன்மீகமும் சேர்ந்தால் நல்ல நாடு உருவாகும். இதை மூன்றையும் சரியாக ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். எதில் கூடினாலும் குறைந்தாலும் இல்லாதவற்றில் பிரச்சனைகள் நிகழும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இனிவரும் பதிவுகளையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் பதிவுகள் உங்களை வந்து சேரும். நன்றி.